ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியோ கேர் அப்படிங்கிற சானிட்டரி பேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் சானிட்டரி பேட்ஸ் இருக்குது, பட் எது வந்து நம்ம ரைட் வேயில் சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காட்டன் துணியை தான் சானிட்டரி பேடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அது யூஸ் பண்ணாதனால நம்மளுக்கு கேன்சர், யூட்ரஸ் ப்ராப்ளம், ஹார்மோனல் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய நோய்களை ஏற்படுத்தி தருது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஏரியாவில் இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய நிறைய நோய்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டியான சானிட்டரி பேடு இல்லாததுனால தான். அதனால தான் நான் ரியோ கேர் அப்படிங்கிற ஒரு சானிட்டரி பேட் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த நாப்கினில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா 10 லேயர் ப்ரொட்டெக்ஷனோடு கொடுக்குறாங்க. அண்ட் இதில் அது மட்டும் இல்லாமல் 5-in-1 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்ததான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ, ரேஷஸ் ஃப்ரீ அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இது மற்ற பேட்ச்சில் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது, பட் இந்த ஒரு நாப்கினில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக இது லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன மாதிரி லேயர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா சைட் லீக்கேஜ் ப்ரூஃப். எந்த ஒரு நாப்கின்லேயும் வந்து சைடில் வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பட் இந்த நாப்கினில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் செகண்ட் லேயர் என்னன்னு பார்த்திங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் காட்டனி லேயர். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உரிகிற தன்மை வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நாப்கினில். சில நாப்கினில் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்ததான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 10 ப்ரொடெக்ஷன் லேயர் மட்டும் இல்லாமல் 5-in-1 டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த 3rd லேயரில் பார்த்திங்கன்னா ஆனியான் சிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5-in-1 டெக்னாலஜியோடு இருக்குது. ஸோ அந்த 5-in-1 டெக்னாலஜி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக் ஆனியான், நானோ சில்வர் அண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இந்த 5 டெக்னாலஜி இந்த ஆனியான் சிப்பில் அடங்கியிருக்கு. அடுத்தது 4th அண்ட் 8th லேயரில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள சர்ஜிக்கல் காட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேயர்னால் நம்மளுக்கு என்ன ஒரு பயன் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் நம்மளுக்கு ட்ரையாகவும் வச்சுக்கும். 5th அண்ட் 7th லேயரில் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கான ஏர் லெய்டு பேப்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் அப்சர்வன்ஸ் ஜெல்லில் வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஒரு லேயரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா 9th லேயர். இது வந்து ப்ரீத்தபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு நாப்கின் வைக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹீட்னஸ் தான். இந்த ஒரு லேயர் வந்து அந்த ஹீட்டை வந்து எலிமினேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட் கிரேட் பிளாஸ்டிக்கால் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி 10th லேயரில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் க்ளூ கொடுத்துருக்காங்க. பழத்தினால் எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண க்ளூ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நாப்கின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டினோடனே அது வந்து உங்களுக்கு அப்படியே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளோத்ஸில் வந்து ஒட்டாது அண்ட் ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த 10 லேயர் தான் மற்ற நாப்கின்ஸ்க்கும் இந்த நாப்கின்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 10 லேயர்லேயும் என்னென்ன அடங்கியிருக்கு, எப்படியெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலை அப்படின்னா எல்லா லேடிஸும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரையாவது கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மற்ற நாப்கின்ஸ்க்கும் இதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த ரியோ கேர் சானிட்டரி பேடில் என்னென்ன மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா காமிக்கிறேன்.
ரியோகேர் நாப்கின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லார்ஜ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஃப்ளோக்கான ஒரு பேக்கேஜ் தான் இது. இதில் வந்து 6 பேட்ச் வித் விங்ஸோடு கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 140 ருபீஸ். இதோட பேக் சைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் 10 லேயர் ப்ரொடெக்ஷனை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற நாப்கின்ஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸல். ஸோ ஓவர் ஃப்ளோக்கான பேட்ச் இது தான், 5 பேட்ச் வித் விங்ஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ். சேம் வந்து அதே மாதிரி பேக்கேஜிங் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பேக்கேஜிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹெவி ஃப்ளோக்கான பேட் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸலில் கொடுத்துருக்காங்க, 4 பேட் வித் விங்ஸோடு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சேம் எம்ஆர்பி ப்ரைஸ் அண்ட் சேம் பேக்கேஜிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரியோகேரோட பேண்டி லைனர். இது வந்து டெய்லி கேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 15 பேட்ச் வித் எம்ஆர்பி 140 ருபீஸ். அண்ட் இது வந்து 5-in-1 டெக்னாலஜி மட்டும் கொடுத்துருக்காங்க, 10 லேயர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் 5-in-1 டெக்னாலஜி மட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேண்டி லைனர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு பீரியட் எப்போன்னு தெரியல அப்படின்னா ஒரு அவேர்னஸாக இந்த பேண்டி லைனரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 15 பேட்ச் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேண்டி லைனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேண்டி லைனர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ரியோகேரோட பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எடுத்திருக்கிறது லார்ஜ் சைஸ் எடுத்திருக்கேன், 6 பேட்ஸ் கொடுக்குறாங்க. இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து மினி பேக், மேக்ஸி பேக்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 6 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பேடை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் நார்மல் நாப்கின் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து புல் பண்ணிங்கன்னா அது வந்துடும். உங்களுக்கு சின்னதாக ஒரு கம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயோ பாலித்தீன்லேயோ எதுலேயுமே கொடுக்கல, பியூரான ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க. அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா காட்டன் டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பவும் போல ஒரு நாப்கின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையே இல்லை. ஸோ நான் சொன்ன 10 லேயர் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும், ஒரு டிசைனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கிற நார்மல் ஃப்ளோக்கான ஒரு பேட் இது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக்கேஜிங் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம எடுக்கிறதுக்கும் நம்ம வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்ற நாப்கின்க்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லாஸ்ட் லேயர் அந்த கவர் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பேடை வந்து இதில் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ரியோகேர் நாப்கின்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காட்டன் பேடு வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து ஒரு ட்ரையாவது கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து சூப்பரான ஒரு நாப்கின். அண்ட் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள்னஸ் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரியோகேர் நாப்கின்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரில் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீலில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லாட்டி இவங்களோட ஓன் வெப்சைட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இவங்க வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.